எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பைசி மீச்சர் சேனலில் வி இசட் துரை இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் இருட்டு படத்தினுடைய கதையை பார்ப்போம். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சுந்தர் சி, சாக்ஷி சௌத்ரி, சாய் தன்ஷிகா, விமலாராமன், யோகி பாபு, வி டிவி கணேஷ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை இதாங்க. ஒரு கிராமத்தில் மர்மமான முறையில் சில பேர் கொல்லப்படுறாங்க. அந்த கேஸை விசாரித்த காவல்துறை அதிகாரியும் மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. இந்த கொலைகளுக்கான காரணங்கள் என்ன, அங்கே நடந்த மர்மம் என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க குடும்பத்தோடு சுந்தர்சி வராரு. வந்த இடத்துல அவர் குடும்பத்துக்கும் அவருக்கும் என்னாச்சு, சுந்தர்சி அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சாரா, இதாங்க இந்த இருட்டு படத்தினுடைய கதை. உண்மையிலே மற்ற பேய் படம் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான பேய் படமாக இருக்குது. இது வரைக்கும் இஸ்லாமிய பின்புலத்தில் எந்த பேய் படமுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஜீன்களை பற்றியும் அந்த அரபு மொழி குரான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இஸ்லாமிய பின்புலத்துலேருந்து எடுத்திருக்காங்க இந்த கதைக்களமாக. உண்மையில் நல்லா இருக்குது. அந்த மரணங்களையும் சரி, அந்த மர்மமான முறையில் அந்த இறந்து போகிறவங்களுடைய அந்த மரணத்தையும் சரி ரொம்ப கொடூரமாக காட்டியிருக்காங்க. உண்மையில் அதேமாரி நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்காரு விஜெட் துரை. விஜெட் துரையை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவருடைய முகவரி படத்தை தவிர எந்த படமும் பெருசாக போகலை. ஆனால் தோல்வியை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஒரு படத்துலையும் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுப்பார். சிம்புவை தொட்டி ஜெயா படத்தில் முதல் முறையாக ஒரு வித்தியாசமான கேரக்டரில் காமிச்சிருந்தார். நேபாளி படம் ஒரு வித்தியாசமான கதைக்களம், முத முதலாக அதுமாரி படம் வரலன்னே சொல்லலாம். நம்ம ஷாமையும் ஒரு நடிகராக, ஒரு நடிக்க தெரிஞ்ச நடிகராக காட்டியது விஜெட் துரை மட்டும்தான். அவருடைய ஆறு மெழுகுவர்த்திகள்ங்கிற படத்து மூலிமா ஏமாளி படம் இன்றைய நவீன காதலையே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் காட்டியிருந்தார். இப்படி ஒவ்வொரு படத்திலும் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை, தான் தோல்வியை அடைஞ்சாலும் அது மாதிரியான ஒரு கதைகளத்தை எடுக்கக்கூடியவர் தான் விஜெட் துரை. ரொம்ப நாள் கழித்து நிறையவே இந்த கதையை நிறைய இந்த படத்துக்காக நிறைய யோசித்து மேலே ஒரு வித்தியாசமான கதைக்களமாக கொடுத்துருக்காரு. சுந்தர் சிங் அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டரை அவ்வளோ ஷட்டிலாக அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த கதைக்களத்துக்கு பாடல்கள் தேவையில்லைன்னு தோணுச்சு. அதுமாரி அந்த ரொமான்ஸ் காட்சிகளை குறைச்சிருக்கலாம். ஆனால் குழந்தைங்களோட தயவு செய்து போகாதீங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் நண்பர்களோடு போய் பார்க்கலாம், பெரியவங்க போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த படம் கண்டிப்பாக திகில் படத்தை ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு, பேய் படத்தை ஆரரோடு ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். பின்னணி இசையில் மிரட்டியிருக்காங்க, எல்லோருமே போய் பாருங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த்தபிளான மூவி, கண்டிப்பாக உங்களை நிச்சயம் பயமுறுத்தும். நன்றி, வணக்கம்.